அடுத்த டாப்பிக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மென்பொருள் தொழிலகம் அப்படிங்கிறது ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியா இஸ் ஹோம் டு சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு இந்தியா உலகத்திலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த சில மென்பொருள் நிறுவனங்களினுடைய பான் பிளேஸ் தாயகம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இந்தியா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை லொக்கேட் பண்ணி இருக்கிறதால சரியா ரைட் அடுத்து த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் இந்தியா ஆர் அ ரெப்யூட்டட் அக்ராஸ் த க்ளோபல் ஃபார் த யார் எஃபிஷியன்ட்டு ஐடி அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் சொல்யூஷன் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னா இந்திய வ இந்திய மென்பொருள் தொழிலகம் அப்படிங்கிறது தொழிலகங்கள் அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி அண்டு கமர்ஷியல் ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து கொடுக்கறதில் உலக பிரசத்தி பெற்ற நிறுவனங்களாக வந்துட்டு இந்தியா இந்தியாவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் குரோத் அப்படிங்கும் பொழுது இந்த இந்தியாவினுடைய எக்கனாமிக் குரோத்தில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸினுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது ஸோ இந்தியாவினுடைய க்ரோத் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரியில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய கான்ட்ரிபியூஷனும் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்து அடுத்த கன்சல்டன்சி என்னென்ன கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறது டாடா கன்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே தான் இவங்க இவங்க தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது வந்து டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸுங்கிறவங்க இவங்க பார்த்ததுனா நைன்டீன் செவன்ட்டியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க நைன்டீன் செவன்ட்டியில் டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிறத இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இதோட எல்என்டி இன்ஃபோடெக்கு ஐஃப்ளெக்ஸு அசன்சோ காக்னிசன்ட் கேலக்ஸி கேலக்ஸி சொல்யூஷன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடு ஐடிசி இன்ஃபோடெக் இவங்களும் வந்துட்டு இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கிறாங்க டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் மாதிரியே சரியா ஆகிட்ட அடுத்தது இந்தியாவில் ப்ரெசண்ட்டில் இந்தியா ஃபுல்லாக ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோ ஐநூறுக்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ரன் ஆகிட்ருக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனிஸ் வேர்ல்டில் ஆவரேஜாக நைன்டி ஃபைவ் கண்ட்ரீஸுக்கு வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சர்வீஸை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது சரியா ரைட் அடுத்தது என்ன சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா இங்கே இந்த சாஃப்ட்வேர் சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை கோயமுத்தூர் திருவனந்தபுரம் பேங்களூர் மைசூர் ஹைதராபாத் விசாகப்பட்டினம் மும்பை புனே இந்தூர் காந்தி நகர் ஜெய்ப்பூர் நொய்டா மொஹாலி அண்டு ஸ்ரீநகர் இவங்க எல்லாருமே இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய மெயின் சென்டர்ஸாக இருக்கிறாங்க ஓகேவா ரைட் அடுத்த டாப்பிக்கு மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்கள் என்னென்ன என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி இந்தியா வந்துட்டு இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் செவன்த்து ப்ளேஸை ரீச் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க ஓகேவா ரைட் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரியில் ஷார்ட்டேஜ் அண்டு ஃப்ளக்ஷுவேஷன் இன் பவர் சப்ளை ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டேஜ் பற்றாக்குறை பற்ற மின் பற்றாக்குறை இருக்குது இதனால் ஈக்குவலாக வந்து இங்கே இந்த பவர் சப்ளையை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியலை ஓகேவா ஃபஸ்ட் சேலஞ்சாவே வந்துட்டு இங்கே எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் செகண்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸு இண்டஸ்ட்ரீஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு இங்கே லேண்ட் ஏரியா அப்படிங்கிறது வந்து இல்லை நோ அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக் ஆஃப் லேண்ட் பிளாக்ஸ் ஆஃப் லேண்ட் நிலப்பரப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கம்பெனியை லொக்கேட் பண்ணுறதுக்கு சாதகமான நிலங்களாக இல்லை அடுத்து க்ரெடிட்டு புவா ஆக்சஸ் டு க்ரெடிட்டு புவர் ஆக்சஸ் டு கிரெடிட்டு கடன் பெறுவதில் ந அரசாங்க விதிமுறைகள் வந்து இங்கே நிறைய சிக்கலான விதிமுறைகளாக இருக்குது ஸோ இதனால் கடன் வாங்கி தொழில் துவங்க யாராலையும் அதிகமாக முன்வர முடிகிறது இல்லை சரியா அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படியே கடனை வாங்கினாலும் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பாரோட் லோன் வாங்கின கடனுக்கான வட்டிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமா இருக்கு அடுத்து அடுத்து ஃபோர்த் ஒன் சாரி ஃபிஃப்த்து இங்கே சீப் லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல சீப் லேபர் ஃபோர்ஸு மலிவான ஊதியம் சம்பளத்திற்கு வேலையாட்கள் வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச் அடுத்தது அப்படியே கிடைச்சாலும் அந்த லேபர்ஸுக்கு லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்டு ஒக்கேஷ்னல் ட்ரெயினிங் ஃபார் எம்ப்ளாயீஸ் அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பயிற்சி ட்ரெய்னிங் அப்படிங்கிறது இல்லை அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸோ அதை பற்றின ட்ரைனிங்கோ வந்துட்டு அவங்கக்கிட்ட இல்லை அடுத்து இன் அப்ராப்ரியேட்டு லிவிங் கண்டிஷன் நியர்பை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் தொழிற்பேட்டைகள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது தொழிற்பேட்டைகள் இதுக்கு பக்கத்தில் லிவிங் லிவிங் கண்டிஷன் வாழ்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இல்லை ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏன்னா பொல்யூஷன் ஸோ பொல்யூஷனை காரணமாக வச்சு அங்கே வந்துட்டு யாரும் அங்கே வாழ முடியாது ஸோ இந்த மாதிரியான காரங்க காரணங்கள் தான் இந்தியாவில் தொழில் தொடங்குறதுக்கு ரொம்பவே சேலஞ்சான விஷயங்களாக இருக்குது சரியா ரைட்டு இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுட்டோம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸை பற்றி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸு இந்த இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ரைட்டு இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேப்ல காலம் கொடுத்துருக்குறாங்க அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத எங்கே எந்த பிளேயரில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது மேப்பில் மார்க் பண்ணக்கூடியது ஸோ அந்த ஒன்றை வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் ஓவர் ஓகேவா இந்த ஒரு காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் வந்துட்டு ஓவர் ஸோ இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஜாம்ஷெட்பூரில் லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க டாடா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஜாம்ஷெட்பூர் அண்ட் ஜார்க்கண்ட் இண்டியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இவங்க வந்து பேர்ன்பூர் ஹிராப்பூர் குல்தி வெஸ்ட் பெங்கால் இங்கே வந்து லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து விஸ்வேஸ்வரையா அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் விஸ்வேஸ்வரையா அயர்ன் அண்ட் ஸ்டீல் லிமிட்டெடு பத்ராவதி கர்நாடகா இங்கே பண்ணியிருக்காங்க பத்ராவதி கர்நாடகா அடுத்தது ஹிந்துஸ்தான் அயன் அண்ட் ஸ்டீல் இவங்க வந்துட்டு கொலாபரேட்டட் வித் ரஷ்யா ஹிந்துஸ்தான் அயன் ஸ்டீல் லிமிட்டடு ரஷ்யன் கண்ட்ரீனோட வந்து ஒரு கொலாபரேஷனை வச்சுட்டு இங்கே வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறாங்க இவங்களுடைய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்துச்சின்னா பிலாய் சட்டீஸ்கர் பிலாய் சட்டீஸ்கரில் வந்து வச்சுருக்கிற நடத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் ஹெச்எஸ் எல் அப்படிங்கிற ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் இவங்க வந்து ஜெர்மன் கூட கொலாபரேட் வச்சுருக்குறாங்க ஜெர்மன் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ரூர்கேலா ஒடிசா ஒடிசாவில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் ஹெச்எஸ்எல் இவங் அகெயின் யுனைடெட் கிங்டமோட ஒரு கொலாபரேஷன் இது பார்த்தோம்னா துர்காபூர் வெஸ்ட் பெங்காலில் வந்து லொகேட் பண்ணியிருக்கிறாங்க மேலே பார்த்தது ஜெர்மன் கூட இப்போ பார்க்குறது ரஷ்யா ஜெர்மன் அண்ட் யுனைடெட் கிங்டம் ரைட்டாக அடுத்தது இதை மூணு கண்ட்ரியோடவும் வச்சிருக்கிறவங்க யார் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட்டடு அடுத்து ஹிந்துஸ்தான் ஸ்டீல் இதுலேயே பார்த்ததுன்னா ரஷ்யா திரும்பவும் ரஷ்யா பொக்காரோ ஜார்க்கண்ட் பொக்காரோ ஜார்க்கண்டில் அடுத்தது ஸ்டே சேலம் ஸ்டீல் லிமிட்டடு ஸ்டீல் பிளான்ட்டு இல்லையா ஸோ இது சேலம் ஸ்டீல் லிமிட்டடு இவங்க வந்துட்டு சேலம் தமிழ்நாட்டில் சேலம் அடுத்து விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட்டு இவங்க வந்துட்டு டோர்நகல் கர்நாடகா டோர் பிளேஸு கர்நாடகாவில் அடுத்தது விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட்டு விஎஸ்பி விசாகப்பட்டினம் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் ஓகேவா ரைட்டு இதை தான் இவங்க தான் வந்துட்டு மெயின்னு ஏன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒரு அயனன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது நம்ம இந்தியா மேப்பில் மார்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த பிளேஸஸ் தேவைப்படுதுங்கிறதுனால இந்த டேப்லெட் காலம் வந்து முக்கியம் ஓகேவா இதோட இந்த லெசன் ஓவர் இதுக்கு மேலே வந்துட்டு கொஷின்ஸ் ஒன் மார்க்காக முடிஞ்ச வரையிலும் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் லெசனில் வந்து நம்ம பார்ப்போம் தேங்க்யூ